நீதி என்றால் கார்த்தருடைய சமூகத்திலே இந்த உலகத்திலே பிசாசுக்கு முன்பாக தைரியமாய் எந்த ஒரு குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய ஸ்லாக்கியம் இது நீதியை குறித்த வேதத்தினுடைய அர்த்தம் இரண்டாவது நீதி என்றால் கார்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலைமை கார்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்ற அர்த்தம் நாம் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுதே அதனுடைய அர்த்தம் இப்படிப்பட்டதுதான் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்ற அர்த்தம் குற்றமற்றவர்கள் என்ற அர்த்தம் ஆகவே இந்த நீதி ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உண்டா இருக்கிறது என்றைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவனுக்கு கர்த்தர் இலவசமா இந்த நீதியை கொடுக்கிறான் அவன் இந்த உலகத்திலே நீதிமானா இருக்கிறான் கர்த்தர் அப்படி அவனை அழைக்கிறார் இது தானே நாமே அல்லது ஒரு சபையோ ஒரு போதகரோ கொடுக்கிற ஒரு டைட்டில் இல்லை உங்களை கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார் நீதிமானாய் அழைக்கிறார் ஏனென்றால் நீங்கள் நீதிமான் ஆவதற்காக நாம் நீதிமான் ஆவதற்காக எல்லாம் இயேசு செய்து கொடுத்து விட்டார் இருபத்தி மூன்றாம் அதிகான இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அது வசனம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி நாம பாவம் செய்ததுனால நாம் என்ன ஆயிட்டோம் தேவ மகிமை இழந்துட்டோம் தேவன் நம்ம கொடுத்திருந்த அந்த அந்தஸ்த அந்த ஸ்லாக்கியத்தை மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருந்த அந்த ஸ்லாக்கியத்தை மனுஷன் இழந்துட்டான் பாவம் செய்து இழந்துட்டான் ஆனா அந்த பாவம் செய்து இழந்த மனுஷனை கத்தர் அப்படியே விட்டுடாம அவனுக்கு அவர் கொடுக்கிறது தான் நீதி பாவம் மனுஷனை தேவனுடைய இடத்தை இழக்க செய்தது அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிச்சு பாருங்க இலவசமாய் அவருடைய கிருவையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு ஆகவே மனிதன் தேவனுடைய சமூகத்தை அன்றைக்கு இழந்துட்டான் ஆதாம் இழந்துட்டான் அன்றையிலிருந்து மனுக்குளம் அதை இழந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவன் மனுஷன் அப்படி வாழும்படி உண்டாக்க உண்டாக்கவில்லை பாவத்தில் இருக்கிற மனுஷனை பாவத்திலேயே விடுறது இல்ல கர்த்தர் அவனை மீட்டு கொண்டு கொண்டு அவனுக்கு நீதியை கொடுத்த கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் அவனுக்காக அவரே இலவசமா அவரே இதை செய்து கொடுத்திருக்கிறார் ஆனா அது இலவசம் நமக்கு அது இலவசம் ஆனா அதுக்காக ஒரு விலைக்கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரனை விலையாக கொடுத்து நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இந்த மூன்று வார்த்தைகள் இந்த இருபத்தி நான்காவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இலவசமாய் அவருடைய கிருவையினாலே கிறிஸ்து ஏசியிலுள்ள மீட்பை கொண்டு மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கு இலவசம் எந்த ஒரு காசும் நீங்கள் ஆவதற்காக நாம் ஆவதற்காக நாம் எந்த ஒரு விலை கரையத்தையும் செலுத்த தேவையில்லை இலவசம் இரண்டாவது கிருபையினாலே கிருபனா தேவன் நம் இடத்துல எந்த தகுதியும் எதிர்பார்ப்பதில்லை அவர் நம் யார் எந்த பின்னணி இதெல்லாம் பார்க்கறதில்ல நம்ம எவ்வளவு நல்லவங்க இதெல்லாம் கருத்து பார்க்கறதில்லை நம்முடைய பின்னணியை கர்த்தர் பார்க்கிறதுல எந்த தகுதியும் அவர் எதிர்பார்க்காமல் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்குறார் அப்ப இயேசு என்ன செய்தாரோ அதுதான் நம்மை நீதிமான் ஆக்குகிறது ஒரு சில காரியங்களை இந்த மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நான் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு அதிகாரத்தையும் அடிப்படையில் ஒரு சில காரியத்தை ஒரு இரண்டு வாரங்களாக சொல்லி கொண்டு வருகிறேன் நாம நீதிமான்களா இருக்கிறோம் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு விசுவாசியும் தான் யார் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவனால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் உதாரணத்துக்கு நீதிமொழிகள்ல சாலோமோன் ராஜாவாகிற ஒரு காலத்துல வந்துட்டார் ராஜா தகப்பனுடைய ஸ்தானத்தை இப்போ சாலோமோனுக்கு கிடைச்சிருக்குது அவனுடைய பின்னணிய பார்த்தீங்கன்னா அவனுடைய அவன் பிறந்த பின்னணிய பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் அவன் ஆரம்பித்தது அவனுடைய அம்மா பெற்றெடுத்த விதம்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆரம்பம் இல்லை ஆனா அந்த தகுதி இல்லாத அவனுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தகுதி ஏற்படுத்தி அவனை ராஜாவாக நிறுத்துறார் சாலம் உனக்கு அந்த கிருபையை கொடுக்குறார் அந்த மனுஷனே கர்த்தர் ராஜாவாக ஆக்குறா பாருங்க அப்போ அவனுடைய தாயார் அவனுக்கு ஆலோசனை சொல்றாங்க அவர் சின்ன பிள்ளையாவே இருந்திருப்பார் போல இருக்குது இன்னைக்கு கூட நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு வேதம் சொல்லுது நாம் புது சிருஷ்டிகளா இருக்கிறோம் நாம் புது சிருஷ்டிகளா இருக்கிறோம் பழவியிலெல்லாம் ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாயினேன் ஆனா அந்த வேதத்தை நீங்க அந்த வசனத்தை ஐந்து பதினேழு ரெண்டு குழந்தையார் ஐந்து பதினேழு வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பிஹோல்டு ஏசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவனும் தன்னை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இனி அவன் தன்னை எப்படி பார்க்க வேண்டுமா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் அவன் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது ஆரம்பித்து இருக்கிறான் தான் வாழ்க்கைய கிறிஸ்துவுக்குள் வந்து விட்ட பிறகு அவன் இனி பழைய வாழ்க்கையை வாழ தேவையில்லை அவனுக்குள்ள ஒரு புது ஆரம்பம் புதிய வாழ்க்கை ஆகவே அந்த அப்படி பார்க்க சொல்லுது பாருங்க விசுவாசி ஒவ்வொரு விசுவாசியும் குறித்து இந்த ரோமர் நிருபத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் விசுவாசி எப்படி இருக்கிறான் ஏற்றுக்கொண்டவன் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறான் அத வேதம் தெளிவா போதிக்கிறது திருச்சபையில இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் எடுத்து போதிக்க வேண்டியது அவசியமா இருக்குது பாருங்க ராஜா வாய்ட்டதுனால ராஜாவா வாழ்ந்து இல்லை பாருங்க சால மூணு அவனுக்கு அவங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு நீதிமொழிகள் முப்பத்தி ஒண்ணு பாருங்க ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே அவன் ராஜா தான் ஆனா ராஜாவா வாழக்கூடிய விதத்துல அவனுக்கு ஒரு சில போதனைகள் அவங்க அம்மா சொல்லி தராங்க பாருங்க அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம யாரும் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாறிடுறது இல்லை நமக்கும் ஒரு போதனை தேவை அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை இங்க வரும் வந்து வார்த்தைகளை கேக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை பத்தாதுன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வரும் வேலைக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமல வரும் இன்னும் பத்தாதுன்னு சொல்லிட்டு புத்தகத்தின் வழியா வந்தோம் இன்னும் பத்தாதுன்னு இப்ப தொலைக்காட்சி மூலமா வந்துட்டு இருக்கிறோம் ஏன் போதனை கிடைக்குது எதுக்காகனா ராஜாக்களை எது கெடுக்கும் ஏன் ராஜா வாயிட்டாரே அது அவருக்கு தனியா தானாவே தெரிய கூடாதா அது எதுக்கு போதிக்கணுமா அவங்க அம்மா சொல்றாங்க என் பொருத்தனைகளின் புத்திரனே என் மகனே உன்னை என்னெல்லாம் ஸ்பாயில் பண்ண உன் லைஃப் எதெல்லாம் கெடுக்கும் கவனி அப்படின்ட்டு சொல்றாங்க உன் பேலனை ராஜாக்களுக்கு கொடுக்காதே கா ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே நாலாவது வருஷம் வசனம் பாருங்க திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியா ஏங்க அவன் ராஜா தானங்க ஆனா அவங்க அம்மா சொல்லி தராங்க எதெல்லாம் ராஜாக்கு தகுதி அல்ல எதுலாம் ராஜாவை கெடுக்கும் இருக்குறீங்களா ராஜா வாய்ட்றதுனால ராஜா வாழ முடியல அவனால அவங்க அம்மா சொல்லி தராங்க ராஜாவா வாழணும்னா நீ என் போதனையை கேளு நீ ராஜா தான் இன்றைக்கு கூட நாம கூட நீதிமான்களா இருக்கிறோன்றதை நாம முதல்ல அறிந்துக்கணும் அதுக்கப்புறமா நீதிமான்களை வாழ்றது எப்படின்றதுனையும் நம்ம கத்துக்கணும் பாருங்களேன் இந்த அழகா சொல்லி தராங்க அவங்க அம்மா அதைத்தான் இந்த மாலை வேலையில் செய்கிறோம் ஒவ்வொரு கூடி வரும்போதும் செய்கிறோம் ஏன்னா அவன் ராஜா தான் ஆனால் ராஜா வாய்ட்டா எல்லாம் தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிட போறது இல்ல அவங்க அம்மா சொல்லி தராங்க ராஜாவை எது கெடுக்கும் எது ராஜாக்கு தகுதி அல்ல வாசி பாருங்களேன் திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு அப்ப எது தகுதி எது தகுதி அல்ல எது கெடுக்கும் எது நல்லது அப்போ இதெல்லாம் ராஜாவா இருந்தா கூட சொல்லி தகுந்தா அந்த ராஜாவுக்கு அது வேலை செய்யும் இருக்கிறீங்களா அப்ப தேவனுடைய பிள்ளைகளா நாம இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இன்னாங்க சபைக்கு போறாங்க பைபிள் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே ஆனா நான் சொல்றேன் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த போதனை கிடைச்சிச்சுன்னா எது தகுதி இல்லை எது கெடுக்கும்னு கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகள்ன்றதுல மாற்றமே இல்லை அவங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தாயின் வயிற்றில் கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் வெளியில் வருமா பாருங்க அப்படி வந்துடுச்சுன்னா அந்த பிள்ளையின் பிறப்பை தடுக்க முடியாதான் இருக்கிறீங்களா ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறக்கிறத பிறக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் வந்துடுச்சுன்னா தடுக்க முடியாது அதுக்கு முன்னாடி வேணா ஏதாவது பண்ணி தடுக்கலாம் ஆனால் ரத்தம் வந்துடுச்சுன்னா தடுக்க முடியாது ஒரு ரத்தமே அந்த பிள்ளைய பிறக்க வைக்கிறத தடுக்க ரத்தம் அதை விட வல்லமை உள்ளது அந்த ரத்தம் நமக்காக சிந்தி விட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையே சிந்திட்டாரு எதுக்காக நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை எத எந்த ஒரு பொய்யை வச்ச மறுக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் அந்த உண்மையை மறுக்க முடியாது அது சத்தியம் அப்ப கடவுள் தம்முடைய பிள்ளையாக நம்மளை வச்சிருக்கிறார் ஆனா இன்னொன்னையும் கேட்கணும் என்ன என் மகனே உனக்கு எது தகுதி அல்ல எது உனக்கு கெடுக்கும் இருக்கு அப்ப நாம நீதிமான்களா இருக்கிறோம் எப்படி நீதிமான்களானோ இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு சிலுவையில் அவரை நமக்காக என்ன செய்தாரோ அதை அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறீங்களா இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கணும்னா எனக்காக இயேசு என்ன செய்தார் வரகிற மார்ச் மாதம் மூணு நாள் கூட்டம் வைக்க போறேன் நோட்டீஸ்லாம் போட்டு இந்த ஊர் ஃபுல்லா மக்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாரையும் வர வைக்க போறோம் அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்களா அங்க வந் வந்து சிலுவையில் என்ன நடந்துச்சு சிலுவை தியான கூட்டம்னு வைக்க போறோம் கல்வாரி சிலுவை என்னதான் நடந்துச்சு அங்க நான் சொல்லுகிறேன் அந்த சிலுவையை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் என்னெல்லாம் செய்ய தேவையில்லை நீங்க எப்படி எப்படியெல்லாம் வாழலான்றத நீங்கள் அறிந்து கொண்டு வாழ முடியும் சிலுவையை குறித்த அறிவின் மேல கவனம் செலுத்தணும் பவுல் சொல்லுகிறார் சபைக்கு சிலுவையை குறித்தே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நிச்சயத்திருந்தேன் வேற எதுவுமே எனக்கு பெருசில்லை அவரால் மத்ததெல்லாம் பேச முடியும் ஏன்னா அவர் கற்று தேர்ந்தவர் ஆனா அவர் சொல்றாரு உங்களுக்குள்ள கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டிருந்தாரே அது மாத்திரம்தான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன் இன்றைக்கும் இந்த திருச்சபையில நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரே அதை மாத்திர நீங்கள் அறிந்து கொண்டாலே அதுவே போதும் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது என்ன கூட உடுத்தலாம் இதை உடுத்தலாமா அது வேணாவா இதை போடலாமா அதை வேணாவா இது செய்யலாமா அது செய்யலாமா இப்படி எல்லாம் பல கேள்வி இருக்கு நான் சொல்றேன் இந்த உபதேசத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்தார்ன்ற உபதேசத்தை கேளுங்க அல்ல லுயா அது உங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது நீங்கள் நரகத்துக்கு தப்பு வைக்கப்படுவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது அல்ல இந்த உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு அது உங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது ஆகவே சிலுவையை பத்தி நாம கேட்கணும் பக்கத்துல இருக்கணும் பாச சொல்லுங்க சிலுவையை எதை கேட்டாலும் எதை கேட்கலனாலும் பரவாயில்ல இப்படி சொல்லுங்க எதை கேட்கலனாலும் பரவாயில்ல சிலுவையை பத்தி கேட்டுடுங்க புரியுதுங்களா ஐயா எனக்கு அதை பத்தி சொல்லவே சொல்லியே த உவாசனா என்னன்னே தெரியாது பரவாயில்ல கவலைப்படாதீங்க உவாசம் பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறீங்களா பரலோகத்தை பத்தி வானத்தை பத்தி குத் ஏழு குத்து விளக்கை பத்தி இதெல்லாம் எனக்கு சொல்லியே தரல ஏழு குதிரைகளை பத்தி சிங்காசனம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ சிலுவயில என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதுதான் அவசியம் ஹலோ லூயா அவங்க அம்மா சொல்லி தராங்க அதனால இன்றைக்கு கருத்தர் ஒரு போதகரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு சொல்லி தர்றார் என்ன நடந்துச்சு சிலுவையில் என்ன பொண்ணா வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் எல்லாரும் வாழ முடியும் பாருங்க ரோமர் மூன்றாம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு விலை கிரயத்தை செலுத்திட்டார் சென்ற வாரத்தில் சொன்னேன் எல்லாம் செய்து முடித்து விட்டதுனால தான் இயேசு சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிந்தது என்று இயேசு சொன்னதுக்கு காரணம் எல்லாம் முடிந்தது முடிக்க வந்தேன் என்று இயேசு திரும்ப திரும்ப சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவர் இந்த வேலையை தான் செய்ய வந்தார் மனிதன் இழந்த இந்த நீதியை தரவே இந்த நீதியை நமக்கு கொழுக்கவே இந்த நீதியை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்க வந்தார் அது முடிந்து விட்ட பிறகுதான் அவர் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து சொன்னார் எல்லாம் முடிந்தது ஆகவே இயேசு எல்லாம் முடித்து விட்டார் நீங்கள் நீதிமானாய் நாம் ஒவ்வொருவரும் நீதிமானாகிறதுக்காக எல்லாம் இயேசு செய்து முடித்து விட்டார் இப்போ ஒரு சில காரியத்தை சொல்றேன் எழுதிக்குங்க இல்ல மனசுல வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் நாம நீதிமானாகிறதுக்காக எல்லாம் இயேசு செய்து விட்டார் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும் கல்வாரி சேவைல எல்லாம் நீதிமானாவதற்காக நடந்து விட்டது தான் ஏசை ஐம்பத்தி மூணுல வா சீக்கிரம் மெய்யாகவே அவர் நம்முடைய அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு மனுஷ வார்த்தையை பயன்படுத்தப்பட்டு அநேக நேரங்கள் இயேசு கூட மெய்யாகவே மெய்யாகவே ரெண்டு முறை சொல்லுவார் எதுக்குன்னா இது மனுஷ லாங்குவேஜ் ஹியூமன் லாங்குவேஜ் இன்னைக்கு நம்ம பாஷை அது மெய்யாவா சொல்றீங்க சத்தியமாவா சொல்றீங்க இருக்குறீங்களா ஒருத்தங்க கிள்ளி பாத்துக்கிறாங்க ஒருத்தங்க காலை மிதிச்சு பாத்துக்கிறாங்க உண்மையாவா இது கனவு நினைச்சேன் சில பேருக்கு ஆச்சரியமா இருக்குது ஆனா நான் சொல்றேன் ஏசு எல்லாம் செய்து முடித்து விட்டார் நீங்கள் என்ன ஆகணுமோ அதுக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் இரண்டாவது என்னன்னா இனி நாம் நீதிமான்களா இருக்கிறோம் இருக்குறீங்களா ஏசு எனக்காக எல்லாம் செய்து முடித்துட்டார்னா அர்த்தம் என்ன நான் ஒன்றும் இனிமே செய்ய தேவையில்லை நான் நீதிமானாகிறதுக்காக ஆகிறதுக்காக நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஆனா நான் நீதி வாழ்றது இனிமே எனக்கு அவசியம் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது இப்படி ஒரு கற்பனை பண்ணி ஒரு உதாரணத்தை கற்பனை பண்ணி பாருங்க ஜெயில மாட்டிக்கிறீங்க ஒரு திருட்டு பண்ணி மாட்டிடுறீங்க மாட்டிட்டு உள்ள கொண்டு போய் ஜெயில வச்சிடுறாங்க தண்டனை என்னன்னா நீங்கள் கட்ட முடியாத ஒரு வேலை நீங்க கட்டவே முடியாது வாழ்நாள் எல்லாம் உழைச்சாலும் அதை கட்டவே முடியாது அந்த மாதிரி ஒரு வேலையை செலுத்தணும் நீங்க செலுத்த முடியாது அப்படின்னு அர்த்தம் என்ன இனி அந்த சிறையில இருந்து வெளியில உங்களால வருவதற்கு உங்களால எதுவுமே கூடாது ஆகவே ஒருத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை பிடிச்சிருக்குது உங்களை விரும் உங்களை உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார் ஆகவே அவர் வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் செலுத்திடுறார் அவர் வந்து எல்லாத்தையும் செலுத்திடுறார் செலுத்திட்டு உங்களை மீட்டுக்கிட்டு வெளில வர்றாரு வெளில வந்துட்ட பிறகு ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு நீங்க போயிட மாட்டிங்க அப்படின்ட்டு நீங்க போயிட்டு திரும்பவும் திரு திருடுற வேலையை என்ன தவறு செஞ்சு மாட்டினீங்களோ அதை திரும்ப கண்டினியூ பண்ண மாட்டீங்க அவர் செஞ்ச உதவி உங்களை என்ன செய்யணும்னா இவர் பின்னாடி வர சொல்லும் இனிமே உமக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்ல சொல்லும் இருக்கிறீங்களா எத்தனை பேர் நான் சொல்லுறது புரியுது அந்த அளவுக்கு ஒரு விலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவன் கொடுத்துட்டார் நான் நீதிமா நீ நான் சிறையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை ஏன்னா செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நான் என்ன செய்யணும் எனக்காக செஞ்ச ஒரு பின்ன போனோம் பின்ன போனால் அவர் இனிமே நான் மாட்டாத அளவுக்கு ஒருவேளை மாற்ற மாதிரி இருந்தால் கூட திரும்பவும் கூட என்னை பிடிச்சி என்னை காப்பாற்றுவார் அதனால தான் வேதம் சொல்லுது உலையான இருந்து தூக்கி எடுக்கிறவர் அல்ல இல்லையா உலையான சேற்றுனா வெளியில வரவே ஆனால் கர்த்தரால தூக்கி எடுக்க முடியும் வேதம் சொல்லுது கர்த்தர் நமக்காக அந்த மீட்பை செலுத்திட்டார் நாம மீட்பின் வேலையை தான் அடுத்து சொல்ல போறேன் நியாயப்பிரமாணம் என்பது என்ன அதை பத்தி முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் நாம் நீதிமான ஆகிறதுக்கு ஏசு எல்லாம் செஞ்சிட்டா நாம எதுவும் செய்ய தேவையில்ல சிறையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஏசு எல்லாம் செஞ்சிட்டார் நான் எதுவுமே செய்ய தேவையில்லை நான் என்ன செய்யணும் இனி இந்த நீதியில வாழணும் இந்த நீதி எனக்காக செய்யப்பட்ட இந்த நீதிய விசுவாசியத்து இந்த நீதி பின்னாடி போயிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் இருக்குறீங்களா இந்த நீதியின் பின்னாடி போனோம் இந்த நீதி எனக்கு கொடுத்தவர் பின்னாடி போனோம் அவர் பின்னாடி போனா நான் நீதிமான் தான் இருக்குறீங்களா இவ்வளவு காலம் நான் சிறையில இருந்தேன் பாவியா இருந்தேன் பாவி என்ற நிலைமையில இருந்தேன் குற்றவாளி அக்கிரமக்கார என்ற நிலைமையில இருந்தேன் விடுவிக்கப்பட்டனே விடுவிக்கப்பட்டு கூட கூட்டிட்டு போயிரு போறாரு ஒரு 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 நாள் ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் வேணால் நாம் பாவி மாதிரி உணர்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் அவர் கூட இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை அவருடைய சுபாவம் அவருடைய பேச்சு அவருடைய நடக்க இது ஏன் கூட என்ன ஆகிடும் ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் இருக்குறீங்களா இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கடினமானது ஏதோ கஷ்டமான நினைக்கிறாங்க இல்லைங்க உங்களுக்காக யார் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொண்டு அவர் பின்ன போங்க உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதனால்தான் தாவிது சொல்றார் கத்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை தாழ்ச்சி அடைவதில் அர்த்தம் என்ன நான் என்னவா வாழணுமோ என்ன ஆகணுமோ எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது எந்த குறை இல்லாம கிடைக்கும் இருக்குறீங்களா ஓ நான் நீதி குறையில இருக்கிறேன் என்கிட்ட அநீதி இருந்தது நான் அக்கிரமக்காரன் நான் பாவி நான் என்னை எப்படி மாத்தணுன்றத என்னை மீட்டவருக்கு தெரியும் இருக்குறீங்களா இத்தனை வருஷமா நான் நல்லவன் ஆகணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு ஆசை இருந்துச்சு ஆக முடியல ஆனா இப்போ ஒரு ஒரு வேலை ஒன்று நடந்திருக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேலை நடந்திருக்கு இந்த உலகத்திலேயே சரித்திரத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அது கல்வாரி சிலுவை எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு எத்தனையோ ஜெயங்கள் எத்தனையோ முயற்சிகள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் நடந்திருக்குது ஆனா அதுக்கெல்லாம் இணை இல்லாத ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா கிறிஸ்துவின் சிலுவை அது நமக்கு செய்ததை போல எந்த ஒன்றும் செய்ததில்லை இருக்கிறீங்களா பல்பை கண்டுபிடிச்சவரை ஒரு ரெண்டு வாரத்து ரெண்டு வாரத்துக்கு மாதிரி கொண்டாடினாங்க எது எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் கொண்டாடினாங்க ஆனா யாருமே இந்த ஆத்தும ரட்சிப்ப கண்டுபிடிச்சு கொடுக்கல இயேசு மாத்திரமே நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறார் நான் இப்போ என்ன பண்ணணும் அவர் பின்ன போனான் அவ்வளோதான் இருக்கிறீங்களா என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான் அவன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டா போதுங்க இருக்கீங்களா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்க தேவைல அவரை பின்பற்றுங்க அவ்வளவுதான் அவர் வார்த்தையை கேளுங்க அவர் பின்ன வாங்க அது போதும் ஏசு பின்ன போங்க அவர் உங்களை என்ன ஆக்கணும் அவருக்கு தெரியும் அதனாலதான் ஏசு தம்முடைய சீஷர்ல கூப்பிட்டாரு என் பின்ன வா என்னை பின்பற்றி வா இயேசுவ பின்பற்றி வர்றது வாழ்க்கையை மாற்றி விட்டோம் நாம எல்லாரும் இந்த நாள்ல இருந்து இந்த ஒரு காரியத்தை ஒரு சத்தியத்தை மனதுல வச்சிக்கோங்க நாம நம்மை நீதிமான் ஆக்கிக்க முடியாது நீதிமான் ஆக்குகிறது கர்த்தர் லுய்யா நம்ம நல்லவனாகணும்னா நல்லவளாக்குறது கர்த்தர் ஒழுக்கமுள்ளவர்களா மாறணும்னா ஒழுக்கம் உள்ளவர்களாக மாத்துறது கர்த்தர் நிறைவுள்ளவர்களா மாறன நிறைவுள்ளவர்களா மாத்துறது கர்த்தர் கர்த்தர் ஏன்னா வேதம் சொல்லுது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார் நாம நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி கொள்ள முடியாது கர்த்தர் அதை செய்கிறார் வேதம் சொல்லுது நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வாள் எதுக்காக அழைத்தாலும் அதெல்லாம் அப்படியே செய்வா அல்ல லுய்யா வேலை எல்லாம் என்ன நீதிமானா வாழணும் பின்னாடி போன அவ்வளவுதான் மூன்றாவது கிறிஸ்து மூலமா இது நமக்கு கிடைச்சிருக்குது கிருபையினால கிடைச்சிருக்குது ஆகவே நான் இனிமே என்ன செய்யணும்னா இந்த அன்பை நினைச்சு பார்க்கணும் இந்த அன்பை அறிந்துக்கணும் இந்த அன்பும அந்த அன்புல வேறுன்றனும் இந்த அன்புல வேறுன்றனுமே தவிர இந்த அன்பை விட்டு வெளில வந்து என் சுய முயற்சியை மேன்மை பாராட்ட நான் நல்லவன்றதை திரும்பவும் வேற ஒரு வழியில நிரூபிக்கிற முயற்சியை நான் எடுக்க கூடாது எல்லாரும் புரிஞ்சுக்குங்க நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இந்த வேலையை செஞ்சிட்டு ஆனால் இன்னைக்கு புரிஞ்சுக்கிங்க நம்ம நல்லவர்கள் நிரூபிக்கிற வேலையை கர்த்தர் விட்டுட சொல்லிட்டார் ஏசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து இந்த நடிப்பை வேதம் சொல்லுது நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஏன்னா உலகத்தார் இந்த வே வேஷம் இந்த வேஷம் தெரியாமல் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன வார்த்தைன்னா அந்த காலத்தில் நாடக நடிகர்கள்லாம் குறைவு இன்றைக்கெல்லாம் நாடக நடிகர்கள் லைனில் நிற்கிறாங்க ஆ நம்ம சபையில் கூட ஒரு பிள்ளை சொல்லிச்சு எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது ஆ அதுவே நடிக்கிற ஆசை நிறைய பேர் இருக்குது பாருங்க இன்னைக்கு நடிக்கிறதுக்கு ஆட்கள் கியூவில் நிற்கிறாங்க சான்ஸ் கிடைக்க மாட்டுது ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது அதுக்கு பதில் முகமுடியெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அழுகிற சீன் வரும்போது அழுகிற முகமுடியை போட்டுக்கிட்டு நடிப்பாங்க சிரிக்கிற சீன் வரும்போது சிரிக்கிற முகமுடியை போட்டு கோபமாக இருக்கும் போது கோபமான முகமூடி வேஷம் தெரியாமல் சொல்லியிருக்குதே அன்றைக்கு இப்படி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் வேஷம் போட்டுக்குவாங்க இருக்குதுங்களா அவங்க அப்படி வேஷம் போட்டு தங்களை காட்ட விரும்புவாங்க தேவன் நம்மை அப்படி அழைக்கலை தேவன் நம்ம வேஷம் போட அழைக்கலை நாம யாரும் நல்லவங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நிரூபிக்க கர்த்தர் அழைக்கல நாம நல்லவர்களை ஆக்குறதும் நல்லவர்களா நம்மை மாற்றுறதும் கர்த்தருடைய வேலை அல்ல பக்கத்தில் பக்கத்துலவங்களை பார்த்து சொல்லுங்க தயவு செய்து இருக்கவங்க கேளுங்க ஆஹ் பக்கத்துலவங்களை பார்த்து சொல்லுங்க நல்லவங்களாக முயற்சி செய்யாதீங்க இருக்கீங்களா நீங்க நல்லவங்களாக முயற்சி செய்யாதீங்க சபைக்குள்ள வரும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரியும் வீட்டுக்கு போனவனே ரொம்ப கெட்டவங்க மாதிரியும் போட்டோ வரேன் போட்டோ வச்சுக்கிறேன் நடிப்பு நமக்கு ஆள் போன பிறகு நம்ம வேஷம் எல்லாம் கலைஞ்சது நம்ம யாரும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்க தேவையில்லை ஏன்னா நம்ம நல்லவர்களா மாத்துறதுக்காக ரத்தம் எல்லாம் செய்து கொடுத்து வேதம் சொல்லுது சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற சுத்திகரிக்கிற ரத்தம் அல்லையா சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ஆகவே நம்ம யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லவங்கன்னு நிரூபிக்க தேவையில்லை ஆனா வேதத்துல சில காரியங்களை நீங்க புரிஞ்சிக்கணும் நல்லவர்களாக ஆகிற நிரூபிக்கிற வேலை தான் இந்த உலகம் இருக்குது நாம் அதை செய்ய தேவையில்லை நாம நல்லவர்கள் ஆக எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே இயேசு எடுத்துட்டாரு நான் இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னா என்னை ஊந்தக்கூடிய என்னை உணர்த்தக்கூடிய அந்த அன்புல நான் வேறு நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க என்னங்களா என்னை மீட்ட அந்த அன்புல நான் வேறு கற்றுக்கொள்ளணும் அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகணும் இனி நான் வாழ போற ஒவ்வொரு நேரமும் என்னை ஊந்தக்கூடிய என்னை உணர்த்தக்கூடிய ஒரு வழி நடத்துதல் கத்தருடைய அன்புல இருக்குது அந்த அன்பை விட்டு வெளில வந்தீங்கன்னா அந்த கிருவை விட்டு வெளில வந்தீங்கன்னா நீங்க நல்லவங்க ஆகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த அன்புல நின்றுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க முயற்சியில் எடுக்க தேவையில்ல நீங்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடிய விதத்துல அந்த அன்பு உங்களை வழி நடத்திட்டு இருக்கோம் இருக்குறீங்களா நீங்கள் நல்லவர்களாய் வாழக்கூடிய விதத்துல பணிவாய் பொறுமையாய் சகித்து ஏன்னா அன்புல இந்த அன்புல என்ன இல்லையா தீங்கு இல்லையா இந்த அன்புல சினம் இல்லையா இந்த அன்புல கோபம் இல்லையா இந்த அன்புல தீமை இல்லை ஆகவே இந்த அன்புல வேறுன்ற வேலை தான் இந்த அன்பை விட்டு நம்ம வெளில வரும்போது தான் நம்ம எல்லாரும் மாம்ச முயற்சி எடுத்து எடுக்க பார்ப்போம் சில நேரத்தில் கோபப்பட்டு நிரூபிக்க பார்ப்போம் நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு கோபப்பட்டு நிரூபிக்க பார்ப்போம் சத்தத்தை உயர்த்தி நிரூபிக்க பார்ப்போம் ஆனால் நம்ம யாரும் அப்படி நிரூபிக்கிற வேலையை செய்ய தேவையில்லை சபைக்கு கர்த்தர் அப்படி வேலையை கொடுக்கல நம்ம யாரும் நல்லவங்களா நிரூபிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரல ஒருத்தர் சொன்னார் உங்கள் சபையிலலாம் ரொம்ப மோசமான ஆட்கள் வராங்கன்னு கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார் நான் சொன்னேன் அப்படி சொல்றதுனால நீர் ரொம்ப நல்லவர் கிடையாது நீரும் அங்கே தான் வர வேண்டிய ஒரு ஆள் தான் ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக இங்கே வந்து சேர வேண்டிய ஒரு நாள் இருக்குது இங்கே இருக்கிற யாருமே நல்லவர்கள் ஆகிற முயற்சி எடுக்காதீங்க ஆனால் நல்லவர்களாக வாழ்கிற முயற்சி வாழுகிற ஒரு வேலை இருக்குது அது என்ன தெரியுமா அவருடைய அன்புல நீங்கள் வேறுன்றணும் இருக்குறீங்களா ஏன் நான் உங்களை அந்த பரிசுத்த பாதையில் இனிமே திரும்பவும் அந்த வேலை கொடுத்தவரை ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சிங்களேன் இன்னும் அந்த அன்பை அறியலைங்க சிறையில இருந்து மீட்றுகிறாரா தாம் சம்பாதித்த தாம் ரத்தத்தை சிந்தி தான் விலை கொடுத்து தன்னுடைய சொத்தை கொடுத்து தான் சொந்தத்தை கொடுத்து எல்லாத்தையும் மீட்டு எடுத்து இறறாரு அவரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க வெளியில கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக இருக்கீங்களா போறது வந்து இருக்குறதுலயே மோசமான ஒரு நிலைமை அது அப்படி யாரும் செய்ய மாட்டோம் அப்படி செய்யிறது அது அப்படி பட்ட செய்யிறது என்னன்னா குருடா இருக்கிற மணக்கன் மனக்கண் குருடா இருக்குது அந்த அன்பை பார்க்க தெரியல அந்த அன்பை புரிஞ்சிக்க தெரியல அந்த இளையகுமாரன் திரும்பி வந்த உடனே அவன் சொல்றாங்க கூலிக்காரனா வாழ்ற கூலிக்காரனா வாழ்ந்துட்டு இருந்தானா ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்வோட தான் வாழ்ந்துட்டு அப்பா முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவான் பாருங்க வேலைக்காரங்க கூட ஒவ்வொரு முறையும் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அவங்க அப்பா உடனே அவன் அவன் சொல்ல விடலை பாருங்க அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாரு டக்கு டக்கு டக் டக்கு மாத்திடுறாரு மாத்தி விட்டாரு இப்படிதான் கூனி குறுகி நின்று இருப்பான் அவனை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாரு உடைய மாத்திட்டாரு உணவை மாற்றிட்டாரு எல்லாத்தையும் மாற்றிட்டாரு இப்போ என்னன்னா அவன் கொடுத்தவரை நினச்சிருந்தாலே இனி வெளியில் போவே மாட்டான் அவன் கேட்டதெல்லாம் பார்த்தீங்களா அவன் கேட்டதெல்லாம் என்னென்னா என்னுடையதை எனக்கு கொடுன்னா அப்படி கேட்க வேதம் கற்றுத்தரல அப்படி கற்றுக்கிட்ட இருந்து சுயநலத்தை அவன் முதல்ல நம்பி இருந்தான் இப்போ சுயநலத்தை நம்பி இருக்க மாட்டான் அவங்க அப்பா கிட்ட முதல்ல தாந்தான் தான் தான் சுயத்தை குறித்து தான் அக்கறை செலுத்திட்டு இருந்தான் இப்போ தான் சுயத்தின்காக வாழ மாட்டான் அவங்க அப்பாக்காகவே வாழ்வாங்க வாழ்வாங்களா ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலை அங்க நடந்து இருக்குது இன்னைக்கும் நான் சொல்றேன் இயேசு உங்களை ரட்சித்தது திரும்பவும் பிசாசின் புடியில போய் மாட்டி சிக்கி தவித்து திரும்பவும் அடிபட்டு திரும்பவும் நீங்கள் பீறப்பட்டு திரும்பவும் காயப்படுத்தப்படுறது திரும்பவும் குற்ற உணர்வோடு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்வதற்காக அல்ல உங்கள அவர் மீட்டெடுத்தது எதற்காகனா இனி நீங்கள் திரும்பி போக முடியாத அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்டார் அது என்ன தெரியுமா சிலுவை மரணம் அந்த சிலுவை மரணத்தை குறித்து யோவான் மூணு பதினாறுல வாசிக்கிறோம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இந்த அன்பு இவ்வளவான அன்பை நான் அறிந்து உக்காந்துக்கிட்டு இதுல உட்காந்துட்டு இந்த ஒவ்வொரு நாளும் என் வேலை என் ஜெபம் என் ஆராய்தல் என் தேடுதல் எல்லாம் என்னை இவ்வளவு நேசித்தீரே என் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே என் மேல இவ்வளவு கிருப பாராட்டி இருக்கிறீரே இதுக்கு இதை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் நான் திரும்பி பழைய வாழ்க்கை போறது ரொம்ப கஷ்டம் இருக்கிறீங்களா திரும்பி நான் பழைய வாழ்க்கைக்கு போறேன்னா என் நேரத்தை அந்த அன்புல உட்கார்றதுக்கு அந்த அன்புல நிலை பெறதுக்கு கவனம் செலுத்தலாம் இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் ஏன் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா இந்த அன்பை இன்னும் பார்க்கலங்க புரிஞ்சிக்க உட்காரலங்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவனுடைய பிள்ளைகள் தான் அவங்க தங்களை தாழ்த்திலாம் திரும்பிலாம் வந்துட்டாங்க ஆனா ஒரு காரியத்தை இன்னும் செய்யாம இருக்கிறாங்க அவர்கள் மேல தேவனை வைத்திருக்கிற அன்பை இன்னும் உட்கார்ந்து புரிஞ்சிக்க உட்கார்ல இருக்குறீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வேலை என்ன தெரியுமா இந்த அன்பு அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறணும் நாம மாசு காட்டுறோம் பாருங்க எபேசியர் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பவுல் எபேசிய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார் அவர் ஜெபிக்கும் போது இப்படியா சொல்றார் பத்தொன்பதாவது கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட சபையை பத்தி சொல்றார் கிறிஸ்தினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து சபைக்கு வந்தா இந்த வேலைதான் கர்த்தர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்று உட்கார்ந்து ஆராய்ந்து பாக்குற வேலை சொல்றாரு பத்தொன்பதாவது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறார் நம்ம என்ன ஆகணுமா அந்த அன்புல வேறு சகல பரிசுத்தவான்களோடு கூட உட்கார்ந்து அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை அறிந்து கொள்ளணுமா மூன்றாவது அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகணுமா விசுவாசிகள் என்ன சொல்லி அவர் ஜெபிக்கிறார் நம்ம என்ன ஆகணும் நிறைய நிறைய பேருக்கு லக்கு இருக்கு ஆசை இருக்கு என்ன ஆகணும்னு ஆனா பவுலுக்கு சபை எப்படி ஆகணும் ஒரு விசுவாசி என்னவா இருக்கணும் என்ன இருந்தா விசுவாசியால ஒரு இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் வீணான முயற்சி என்றைக்கு அவன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும் தான் நல்லவன்னு நிரூபிக்கிற வேலை என்றைக்கு அவன் வாழ்க்கைய நிறுத்தப்படும்னா இந்த அன்பை அறிந்து கொள்ள உட்கார ஆரம்பிச்சானா போதும் நம்ம அர்த்தம் கர்த்த சொல்றாரு நீ சொல்ல முயற்சி எடுக்காத நீ சரியாகிறதுக்கு நீ சரி என்ற நிலைமைக்குள்ள உன்னை நிறுத்த நான் எல்லாம் செய்துட்டேன் ஆனா நான் உனக்கு என்ன செய்தனும் அதை அறிந்தனா இனி தவறு செஞ்சிட்டு சரி சரின்னு நிரூபித்து இருக்க தேவையில்லை ஒவ்வொரு முறையும் தவறு செஞ்சிட்டு சரி ஆகுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை இந்த அன்பை அறிஞ்சுக்கிட்டேன்னா இந்த அன்புல நீ எப்பவுமே சரியா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அதனால தான் இந்த அன்பின் ஆழத்தின் மேல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த ஆழத்துல போயிட்டீங்கன்னா வெளியில வந்து போய் தவறுக்குள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏழு மலை தாண்டி போறதா இருக்கும் இந்த அகலத்தை உட்காந்துக்கிட்டு ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்ற சிற்றின்பங்கள் சின்ன ஆசைகள் சின்ன காரியங்கள் நம்மை இழுக்க இழுக்கி இழுத்து சிக்கி நம்மை தவறான வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன காரியத்துக்குள்ள கவனம் செலுத்திட்டு இருக்க மாட்டு இந்த அகலத்தில் மேல கவனம் இந்த நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா மற்ற சின்னதெல்லாம் பார்த்துட்டு இழுக்கப்பட்டு இருக்க மாட்டோம் இந்த உயரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனைய இல்லை ஏன்னா நம்ம கவனம் எல்லாம் இந்த அன்புல இருக்குது என்ன நேசித்த அன்பு என்னை பாதுகாத்த அன்பு என்னை மீட்ட அன்பு இந்த கிருபையை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது தான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வேலை வேதம் சொல்லுது நீ வல்லவராகணும்னா நிறைய விஷயத்துல ஆகுறது ரொம்ப நல்லது தொழிலில் வல்லவராகணும் படிப்புல வல்லவர்கள் ஆகணும் நல்ல நல்ல படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க நம்ம சபையில நிறைய தொழில் செய்கிறவங்களாம் இருக்கிறீங்க நீங்களாம் வல்லவர்கள் ஆகுறது நல்லது அதுலலாம் ஆனா அதை விட வல்லவர்கள் ஆகுறது ஒரு வேலை இருக்குது அது என்ன தெரியுமா உங்களை நேசித்து அந்த அன்பு அறிந்து கொள்ள வல்லவராகணும் ஹலை லுய்யா கால இந்த மாலை வேலை கர்த்தர் உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கட்டும் ஏதோ வந்தோம் போனோம்னா நான் சொல்றேன் ஒன்றும் நடக்காது போன வருஷம் போலவே இந்த வருஷம் ஒரு வித்தியாசமும் இருக்கா அநேகர் வித்தியாசத்தை காண விரும்புறாங்க ஆனா நேரத்தை வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய போதனைகளோட வார்த்தைகளோடு நேரம் செலவு பண்ண மாட்டாங்க தயவுசெய்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் காதை திறந்து கேளுங்க இல்லைனா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும் ஆண்டவர் உங்களை சரியா வாழக்கூடிய விதத்துல எல்லாம் செய்துட்டாரு நீங்க இனிமேல் சரியா வாழணும்னா உங்களை சரியாக்க என்ன செய்தாரோ அந்த அன்பை நினைச்சு பாருங்களேன் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமோ இந்த அன்பு ஊந்தி தள்ளும் பவுல் சொல்றாரு அடிக்கிறாங்க பாருங்க அவரை காயப்படுத்துறாங்க அவரை உபத்திரவப்படுத்துறாங்க ரெண்டு குழந்தையர் ஐந்தாமதி வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க ஒரு காயப்படுத்துறாங்க அவரால் இந்த சுச்சுவேஷன் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு சிலர் அவரை பார்த்து நெகட்டிவா பேசினாங்க ஒரு சிலர் அவரை அடிக்கவே செஞ்சிட்டாங்க சரீரப்பிரகாரமாகவே லிட்ரலாக எழுத்தின்படியே அவரை காயப்படுத்துறாங்க ஒரு சிலர் வார்த்தைகளால அவர் ரொம்ப அவரை பெருமைக்கு செய்கிறாரு இப்படி அப்படின்னு சொல்லி என்னவோ சொல்லிட்டாங்க பாருங்க நான் கூட உள்ள வந்து பிரசங்க பண்ண ஆரம்பிக்கமோ ஒருத்தர் என்கிட்ட அப்படிதான் சொன்னார் அப்புறம் வந்து சொன்னார் நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்றீங்கன்னா அப்புறமா தான் அவரு சொன்னார் இல்லை இல்லை கரெக்டாக சொல்றீங்க அந்த மாதிரி பவுல நிறைய பேர் உமக்கு பேர் உண்டாகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீர் அப்படிலாம் சொன்னார் சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டாங்க பாருங்க அவர் சொல்றாரு இதெல்லாம் நான் நீங்க என்ன பண்ணாலும் செய்வேன் தொடர்ந்து செய்வேன் ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அவங்க என்ன பண்ணாலும் நல்லது செய்வாராம் அவருங்க என்ன பண்ணாலும் சுவிசேஷத்தை கொண்டு போவாராம் ஏன்னா அவர் சொல்றாரு இதை செய்யறது ஏன் சுய ஆசை சுய விருப்பத்தினால இல்லை என்னைக்கு நீங்க இதெல்லாம் பண்ணீங்களோ விட்டு போயிருப்பார் அவரு அவருடைய ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் படிச்சு அந்த மாதிரி இன்னைக்கு செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல நான் அப்படி கேள்விப்பட்டதில்லை ஒரு பக்கம் செஞ்சிருந்தாலும் இந்த செஞ்சாங்களான்னு தெரியலங்க இவ்வளவு சுவிசேஷத்தை கொண்டு போனது ஒரு இவ்வளவு சுவிசேஷத்தை கொண்டு போன இந்த பவுல் பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய பேர் விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க விட்டு கொடுக்கல ஏன்னா அவர் சொல்றாரு எனக்கு கிறிஸ்துவின் அன்பு இதெல்லாம் செய்ய ஏவுகிறது ஏவுகிறது எல்லாம் சொல்லுங்க ஏவுகிறது ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க நம்ம எல்லாம் சொல்கிறோமே அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குதுன்னு அவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குதுன்னா அவங்களை அன்பு பிடிச்சிருக்கணும் இருக்குறீங்களா பிசாசு பிடிச்சவன் பிசாசு வேலையெல்லாம் எப்படி செய்கிறானோ தேவ அன்பு பிடிச்சவன் தேவ அன்பின் வேலையெல்லாம் செய்வான் எல்லாரையும் கூட சேர்ந்து என்ன அன்பு பிடிச்சிருக்குது இப்படி சொன்னா புரிக்கும் ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல பேய் உங்களை பிடிக்கல அப்படி பேய் பிடிக்கலன்னா வேற ஏதோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஏதாவது ஒன்று உங்களை பிடிச்சிருக்கணுங்க ஒன்று பேய் பிடிச்சிருக்கணும் இல்லைனா தேவ அன்பு உங்களை பிடிச்சிருக்கணும் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பிசாசா அன்பா நிறைய பேர் நினைச்சுறாங்க அவங்களை பிசாசு பிடிச்சிருக்குது அப்போ ஒன்று அவங்களை பிசாசு பிடிச்சிருந்தாலும் அப்படி செய்யறாங்க நீங்க ஏன் அப்படி செய்யலை தேவ அன்பு உங்களை பிடிச்சிருக்குது பிசாசு அப்படிலாம் நடக்கிறதுக்காக அவங்கள நெருக்கி ஏவிட்டு நம்மை தேவ அன்பு நெருக்கி ஏவிட்டுருக்கு அல்ல இல்லையா பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க உங்களை தேவ அன்பு நெருக்கி ஏவுகிறது சத்தியம் இருக்குதுங்களா அப்போ எல்லாம் செஞ்சிட்டாரு இனி நாம் நீதிமானா இருக்கிறோம் நீதியில வாழணும் மூணாவது இந்த நீில வாழன்னா அன்பை புரிஞ்சிக்கணும் கிருபையை புரிஞ்சிக்கணும் இரண்டாம் அடுத்த வாரம் தொடரலாம் எபேசியர் இரண்டாம் நாலாவது வருஷம் ஒன்னாவது வருஷத்துல வாசிக்கலாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மதித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்ன நடக்குது என்ன நடந்துச்சு ஒரு ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் என்ன நடந்துச்சு நம்ம மறித்தவர்களா இருந்தோமா சரீரப்பிரகாரமாக இல்லை கர்த்தரை விட்டு தூரமா இருந்ததை வேதம் எப்படி சித்தரிக்கிறது நாம மறித்தவர்களா இருந்தோம் தேவனை விட்டு தூரமா இருக்கிற மனுஷன் தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய பார்வையின்படி அவன் மறித்தவனா இருக்கிறான் ஆதாம் அன்னைக்கே மறிக்கல சரீரப்பிரகாரமா தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்றான் ஆனா அதுக்கு முன்னாடி அவன் மறித்தான் அவன் சரீரப்பிரகாரமாக மறிக்கல நிறைய பேர் சரீரப்பிரகாரமாக மறிக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க இல்லைங்க அது ரெஸ்ட்டு எல்லாம் சொல்லுங்கள் ரெஸ்ட்டு போனவரை கூட்டுனர் இருக்கிறாங்க போயிட்டீங்களே போயிட்டீங்களேண்ணா அங்கேருந்து அவர் சொல்லுவார் என்னை எது கூப்பிட்றாங்க இவங்க நான் நல்லா இருக்கிறேனே அவருடைய ஆசை என்னவா இருக்கும் தெரியுமா மேலே இருக்கிறவருடைய ஆசை என்னவா இருக்கும் தெரியுமா நீங்களும் அங்கே வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சின்னு இருக்கிறார் ஏன்னா தொல்லை இது அங்கே தொல்லை கிடையாது இருக்குறீங்களா தொடர்ந்துகினே இருக்குது பாருங்க இது அங்கே அங்கே பிரச்சனை இல்லை போன ரஸ் இலை பாருதல் இருங்களா ஆனால் இன்னொரு மரணம் இருக்குது ஆவிக்குரிய மரணம் அதுதான் மனுஷன் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறது இதுதான் கொடூர மரணம் இந்த மரணம் ஒரு ம ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் இதை கடந்து வரான் இதை கடந்து வரும்பொழுது இயேசுவை சந்திக்கணும் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்ன்றதை அவன் கேட்கணும் ஏன்னா அங்கே அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் அப்படிதான் நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் மறித்திருந்தோம் உயிர்ப்பிக்கப்பட்டோம் சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது அதுக்கு முன்னாடியே ஒரு நடக்கணும் அது என்ன உயிர்த்தெழுதல் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது நடக்கிற ஒரு உயிர்த்தெழுதல் தேவனிடத்துல திரும்பவும் சேர்க்கப்படுகிற ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கணும் இருக்கிறீங்களா தேவனோடு கூட சேர்ந்து விடுகிறோம் அத பத்தி சொல்றார் அது எப்படின்னு விளக்கம் சொல்றார் ரெண்டா ஒன்னாவசனத்துல ஒரு ஒரு சொல்லிட்டாரு அக்கிரமங்களும் மறித்தவர்களா இருந்த நம்மை பாவங்களும் மறித்திருந்தவர்கள நம்மை உயிர்ப்பித்தார்னு சொல்லிட்டாரு அது என்ன அப்படின்னு விளக்கம் சொல்றாரு அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் எப்படி நடந்துகிட்டோம் பிசாசுக்கு ஏத்த மாதிரியும் கீழ்படியாத பிள்ளைகளாக கீழ்படியாத பிள்ளைகளிடத்துல ஒரு ஆவி வேலை செய்யதான் அந்த ஆவி கேத்தது போல வேலை அந்த ஆவி ஆவிக்கேத்தபடி வாழ்ந்தோமா மூணாவது வசனம் இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றார் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளா கடவுளுடைய கோபத்துக்கு பிள்ளைகளா இருந்தோமா பாருங்க சுயத்தை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் இதுதான் பாவத்துல மறித்திருக்கிற மனுஷனுடைய நிலைமை இந்த மனுஷனுக்கு தண்டனை என்ன தெரியுமா மரணம் சிலுவையில இயேசுக்கு என்ன நடந்ததோ அப்படிப்பட்ட மரணம் இவன் மேல செலுத்தப்படணும் ஆனா வேதம் சொல்லுது இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு குறிந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் மனுஷன் மேல தேவன் வைத்திருந்த அன்பு அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அதுல குறைவே இல்லை அவருடைய இரக்கத்து இரக்கம் ஐஸ்வர்யம் உள்ளது அந்த இரக்கத்துல ஒரு குறைவோ இல்ல கடவுளுடைய இரக்கம் என்னைக்குமே குறையாதுன்றதை புரிஞ்சுக்கணும் இருக்குறீங்களா எனக்கு இறங்கும்னு கேட்டான் பாருங்க ஒரு மனுஷன் எல்லாரும் தடுத்தாங்க எனக்கு இறங்கும் அந்த சத்தம் அந்த கூட்டத்துக்கு நடுவுல திரும்பி வந்து அவனுக்கு உதவி செய்துட்டு போகுது அவன் பார்வையிட செய்துட்டு போகுது இன்றைக்கும் சொல்றேன் கர்த்தருடைய இரக்கத்துக்கு நேராக வருகிற எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் தள்ள மாட்டான் ஆமேன் இரக்கத்துக்கு கடவுளுடைய இரக்கம் ஐஸ்வர்யம் நிறைந்தது அதுல குறைவே கிடையாது தொடர்ந்து வாசிப்போம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களின் மறித்தவுளாய் இருந்த நம்மை உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருவையினாலே என்னவா நம்ம இந்த நிலைமைக்குள்ள வந்தது திரும்பவும் அவரோடு சேர்க்கப்பட்டது

இருக்காது பாருங்களேன் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்துள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்னவா அவரோடு கூட உட்கார செய்தார் இது என்னன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியம் அவரோடு கூட உட்கார செய்தார் அப்படின்னா அவரோடு கூடனா தேவனுடைய வலது பாரசத்துல அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து போய் பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்துருக்கிறார் அது எதை காட்டுதுன்னா சகல அதிகாரமும் கனமும் நிறைந்த ஒரு இடம் சகல அதிகாரமும் சகல கணமும் பொருந்திய ஒரு இடத்துல இயேசு அங்க அமர்ந்திருக்கிறார் வேதம் சொல்லுது இயேசு அவர் மாத்திரம் அங்க இல்லையா அவரை விசுவாசிக்கிற அவரால் மீட்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அவரோடு கூட உட்கார் இருக்கிற சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன அவர் இந்த பாவத்துல இருந்த மனுஷன் அவருடைய கோபத்துக்கு ஆளா இருந்த இந்த மனுஷன் அவருக்கு முதுக காட்டிட்டு போன அந்த மனுஷனை கூப்பிட்டு அந்த மனு குலத்தை கூப்பிட்டு தாம் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறார் இவ்வளவு பெரிய அன்பை நாம நினைச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார் அவரோடு கூட உட்கார வைக்க முடியுமா தாவிது சங்கீதம் எட்டாவது சங்கீதத்துல சொல்றாரு மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுக்குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷனை ஒரு தாழ்த்தி பார்க்கிறார் மனுஷனை கடவுள் நினைக்க முடியாது ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர் அவ்வளவு அவருடைய சிருஷ்டிப்புகளுக்கு அவர் அவர் படைத்த சிருஷ்டிப்புகளுக்கு ஓபிட்டு பார்த்தா மனுஷன் மண்ணு இவனை எப்படி நினைப்பார் இவனை எப்படி விசாரிப்பார்னு நினைச்சான் தாவீது நினைச்சாரு ஆனா கர்த்தர் அவருக்கு புரிய வைக்கிறார் இல்ல அவனுக்கு அவர் கிருபையும் இரக்கத்தையும் கொடுக்கும் பொழுது அந்த மண் எடுத்து அந்த மண்ணா இருக்கிற அந்த மனுஷனை எடுத்து தம் பக்கத்துல உட்கார வைக்க கூடிய அவரால முடியும் இருக்கீங்களா ஒரு மண்ணான மனுஷனுக்கு கிருபையை கொடுத்துட்டா அந்த மனுஷன் அவர் பக்கத்தில் உட்காக்கூடிய தகுதி பெற்றுறான் ஒரு பாவிக்கு கடவுள் கிருபையை கொடுக்கும்போது அந்த கிருபை எங்க கொண்டு போய் உட்கார வைக்க தெரியுமா அதனால தான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க தயவு செய்து செவி கொடுத்து கேட்கணும் நீங்கள் சாதாரணமா ஆட்கள் இல்ல ஏதோ ஒரு விசுவாசி ஏதோ ஒரு சபைக்கு வருகிற ஏதோ ஒரு ஆத்மா ஏதோ பரலோகத்துக்கு போ அப்படி இல்லைங்க அதை விட மேலான ஒரு சத்தியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செவி கொடுக்க கேட்க போதித்துட்டு இருக்கிறார் இதை தயவு செய்து இதை கேளுங்க பரிசு தாவியானவர் உங்க மனக்கண்களை திறந்து காட்டட்டும் ஒரு பாவியான மனுஷன் தேவ கோபத்துக்கு ஆளா இருக்கிற மனுஷனுக்கு கடவுள் கிருபையை கொடுக்கும் போது அவன் எங்க எப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் பெற்றுறான் அவரோடு கூட ஸ்லாக்கியத்தை இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிற இந்த அன்பை நினைச்சு பார்த்தோம்னா பழைய வாழ்க்கைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி போனா கூட ஏழு மலை தாண்டி தான் போயிருப்பாங்க அதனால தான் அவனால முன்ன தைரியமா சிகரெட் பிடிச்ச இப்ப பிடிக்க முடியாது நிறைய விசுவாசிங்க சொல்றாங்க ஒரு தவறு செய்யும் போதெல்லாம் ஒரு கில்டி கான்சியஸ்னஸ் ஒரு குற்ற உணர்வு எனக்கு வருதுங்க தவறு செய்யும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள வருதுங்க அதுதாங்க நீங்க மாறி இருக்கிறீங்கன்ற அர்த்தம் முன்ன எல்லாரும் முகத்துலயும் போற மாதிரி தானங்க பிடிச்சிங்க முன்ன எல்லாருக்கும் முன்னையும் தவறு செய்யறது இல்ல வெட்கப்படாம செஞ்சீங்க இப்ப ஏன் உங்களுக்கு வெட்கம் வருது இப்ப ஏன் உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நீங்கள் இப்ப கரப்பட்டுடுச்சின்றத புரிஞ்சிக்கிறீங்க இருக்கிறீங்களா இந்த தெருவில் வாழ்கிறவங்க இந்த சில மக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க குளிக்கிறாங்களான்னு தெரிலங்க அவங்க எப்படி சுத்தமாக இருக்கிறாங்களான்னு தெரில ஆனால் உங்களுக்குள்ள குளிக்கலைன்னா ஒரு கேள்வி ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்குப்பட்டா அப்படியே யோசிக்கிறீங்க வெளியில் போகிறீங்க ஒரு சேர் லைட்டாக போட்டுடுச்சுன்னா வீட்டுக்கு வர்ற வரையும் ஒரு உறுத்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் உங்கள் மனசு அது மாதிரிங்க அவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க அப்படியே ஒழுக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க என்னன்னா நான் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறவங்க நமக்கு அப்படி கிடையாது நான் எப்படி இருக்கணும்னு நான் என்ன தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறேன் நான் எப்படிலாம் இருக்கணும்னு என் இருதயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுருக்கிறேன் அதனால் இந்த அழுக்கு காலைல போகும்போது பட்டுடுச்சு ஆனால் சாய்ந்தரம் வரையும் ஊர்த்திக்கிட்டே இருக்கும் அதை கலட்டி போட்ட பிறகு தாங்க நிம்மதி வரும் இருக்குதுங்களா தங்க கிறிஸ்தவ வாழ்க்கை குற்ற உணர்வு வந்துச்சே அது நல்லது ஆனா அதுலயே வாழ்ந்துட்டு இருக்காதிங்க மன்னிப்பு கேளுங்க உங்களை மன்னிக்க அவர் தயப்படுத்த இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது ஹலே லூயா கொஞ்ச காலம் எடுத்துக்கோங்க சரியா வாழ்றது கொஞ்சம் காலம் எடுத்துக்கோங்க ஆனா நான் சொல்றேன் நீங்க சரியான ஆளா மாறிடுவீங்க அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியை கடவுள் உங்ககிட்ட தருவார் நிச்சயமா நீங்க அப்படி மாறுவீங்க இருக்குதுங்களா ரெண்டு பேருக்கு சொத்தை பிரித்து கொடுத்தாருங்க அவங்க அப்பா சொத்த பிரித்து கொடுத்தாரு ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்தாரு ஒருத்தன் போவே இல்லை ஏன் போகலன்னா அவனுக்கு தெரியுது போய் பட்டுட்டு திரும்பி வர தேவல்ல அவனுக்கு நல்லா தெரியுது போய் பட்டுட்டு வர தேவை உட்காந்து யோசிச்சு வந்திருக்கான் பாருங்க தனியா போனா வேலைக்கு ஆகாது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொத்தை கேட்டது ஒருத்தன் தான் ஆனா பங்கிட்டு கொடுக்கும்போது இவனுக்கும் கொடுத்துட்டார் இந்தப்பா நீயும் ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது கேட்க கூடாது கொடுத்துறேன் ஆனா அவன் போவே இல்லை நான் அவனுக்கு நல்லா தெரியும் கடைசியா அவங்க அப்பா அவங்கிட்ட சொல்றாரு என்னுடையதெல்லாம் இதெல்லாம் உனக்கு கொடுத்தது மாத்திரம் இல்ல என்னுடையது கூட உன்னுடையது ஏன்னா நீ எங்க இருக்கிறன்றதை புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்றத கூடாதுன்றதை என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கலான்றதை புரிஞ்சுக்கிட்டதான் அவனுக்கு புரிய வைக்கிறார் அது ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த பாவிகளா இருந்த நமக்கு தான் பாவின்றதை ஒத்துக்கலன்னா நமக்கு நம்ம விசுவாசிக்க முடியாது பாவிகளா இருந்த நமக்கு தான் கிருபையின் தயவையும் இரக்கத்தையும் அளவில்லாம காண்பித்திருக்கிறார் அந்த கிருபையும் இரக்கமும் தயமும் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னா அவரோடு கூட உட்கார செய்திருக்குது அல்ல இல்லையா கடைசியா ஒண்ணு வாசித்துருவோம் எபேசியர் ரெண்டுலேயே கடைசியா அங்க நிறுத்திட்டு அடுத்த தொடரலாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி ஏழு உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ன கிருபை என்னெல்லாம் செய்ததோ விசுவாசித்தோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் நீதிமானாக்கப்பட்டுட்டோம் ஒருவரும் மேன்மை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இது கிஃப்ட் நிறைய பேர் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பழக்கம் உண்டு ஆயிரம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு கல்யாணம் வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ஆயிரூபா கொடுத்துரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு கொடுத்துரு அப்படி பண்ணிங்கன்னா நீங்க அது கிஃப்ட் கிடையாதுங்க அது அதுங்களா கிஃப்ட் வேதம் சொல்லுது இந்த நிலைமை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடவுள் கொடுக்கிற ஈவு இது ஈவு கடவுள் இதை கொடுத்துட்டு உங்ககிட்ட விலைய கொடு விலைய கூடு விலையை கூடுன்னா கடவுள் அப்போ அது கிருப கிடையாது அது அதுக்கு நீங்க நல்லவர்களா நிரூபிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்களே அதையே தொடர்ந்து இருக்கலாம் கிறிஸ்துக்குள்ள வராமே அந்த வேலையை செஞ்சுருக்கலாம் ஏன் நாம இதை ஈவுன்றத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும்னா என்னைக்குமே நாம நல்லவர்களா இருக்கிறதுக்கு நிரூபிக்க முயற்சி எடுக்க தேவையில்லை அப்படியே நீங்க தவறுனாலும் இன்னைக்கு சொல்ற பாருங்க நிறைய பேர் நிறைய நேரத்தில் ஆச்சரியப்பட்டுறோம் சில நேரத்தில் கோவப்பட்டுட்டா சில நேரத்துல வெக்ஸ் ஆயிட்டா சில நேரத்துல விரக்தியில போயிட்டா சில நேரத்துல ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் இவங்க என்ன கிறிஸ்தவங்கன்னு சொல்லிடுறாங்க இல்லைங்க அவங்கெல்லாம் நல்ல கிறிஸ்தவங்க தான் இருக்கிறீங்களா அவங்களாம் நல்ல கிறிஸ்தவங்க தான் அவங்களெல்லாம் குறை சொல்கிறாதீங்க அவங்க வந்து நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் செய்யலை நீங்கள் செஞ்சுட்டு அதே நிலைமையில் தான் இருக்கிறீங்க செய்யாமல் அவங்க இப்படி இருக்கிறாங்க யாரையும் குறிச்சோ என்றைக்குமே தப்பாக நினச்சிடாதீங்க நாம் நல்லவர்களாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே தேவையில்லை இல்லை ஏன்னா ஏசு எடுத்துட்டார் இருக்கிறீங்களா வேலையை கொடுத்துட்டார் ஈவா கொடுத்துட்டாரு நமக்கு இதை இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா இந்த ஈவுக்கு நன்றி உள்ளவளா வாழணும் அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா நாம எப்போ செய்ய முடியுமோ பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு எப்போ அவங்க பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் வரும் அவங்க பையனுக்கு எப்போ பர்த்டே வரும் இப்படி உக்காந்து நான் சொல்றேன் நமக்கு கிஃப்ட்டு கொடுத்தாரு அவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உள்ளவளா வாழ முடியுமே இருக்குறீங்களா ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன செய்யலாம் அவரை பத்தி எங்க சொல்லலாம் அவருக்காக என்ன பண்ணலாம் நமக்காக பண்றதெல்லாம் வேணாம் அவருக்கு அவர் சொல்லிட்டாரு உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் உனக்காக எல்லாம் எதையும் செஞ்சிட்டு எனக்காக இந்த கிஃப்ட்டுக்கு நன்றி உள்ள வாழ்க்கை வாழ் இருக்கிறீங்களா இப்போ கிஃப்டை கொடுத்துட்டாரு வேலையெல்லாம் கேட்கல ஆனா சொல்றாரு இந்த கிஃப்ட்டுக்கு நன்றி ஒரு தேங்க்ஸ் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட நன்றி இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் கர்த்தர் நன்றி எதிர்பார்க்கற சொல்லுங்க ஆண்டவரே நான் நீதிமானாவதற்காக எல்லாம் செய்து விட்டீர் நன்றி சொல்லுகிறேன் உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன் நான் எந்த வீணான முயற்சியும் எடுக்க தேவையில்லை எல்லாம் நீர் செய்து முடித்து விட்டீர் நம்முடைய அன்புக்கு சோத்திரம் ஹலோ லுய்யா எலும்பி நிற்போம் நம்ம ஜெபிக்கலாம் அடுத்த வாரத்தில் தொடருவோம் எல்லாரும் எழும நிற்போம் உயர்த்தி கர்த்தருடைய அன்புக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருசு உங்க பாவம் உங்களை எந்த நிலைமைக்கு வேணாலும் ஆளாக்கி இருக்கலாம் அதை விட தேவன் உங்கள் மேல் வச்சிருக்கிற அன்பு உங்களை நீதிமன்ற்கள் ஆக்குகிறது நீங்கள் இனி குற்ற உணர்வோடு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ தேவையில்லை ஏன்னா அவர் செய்தது நீங்க செய்ததை விட பெருசு நீங்க செய்தது உங்களை தாழ்த்தோன்னா அவர் செய்தது உங்களை உயர்த்தும்

நல்ல இயேசு கிறிஸ்துவின் ாலேகத்தில் அன்புக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே இங்க வந்து ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர் அவர்கள் யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவர்களை நீர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல அவர்களுக்கு நீர்தான் மெய்ப்பர் அவர்களை நீர்தான் நீதியின் பாதையில நடத்த முடியும் ஆண்டவரை நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாம் வீண் நீர் எடுத்த முயற்சி தான் வெற்றி பெற்றது நீர்தான் எங்களை குற்றப்படுத்தினவனை எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனை சிலுவையிலே தோற்கடித்தீர் அதை விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு அந்த வெற்றியை நாங்கள் எடுத்து விசுவாசிக்கிறோம் இனி அந்த வெற்றியின் பாதையில நடக்க போகிறோம் பிசாசே உனக்கு எங்களிடத்துல ஒன்றுமில்லை இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இனி நாங்கள் நீதியின் பாதையில இயேசுவை நம்பி நடக்கிறோம் வந்த ஒவ்வொருவரும் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள இந்த அன்பை ருசி பார்க்கிற வேலையாய் ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் தாவே தாவியான உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தயவு செய்து உட்காரோம்